நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய அப்டேட் உடனுக்குன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வணக்கம், நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நான் இன்னைக்கு பேச போகிறது நில நிர்வாக வரலாறு 11வது வீடியோ. இதில் வந்து ஜமீன்களோட வரலாறு நம்ம பேச போகிறோம். அந்த ஜமீன்கள் வரலாறுல இது 2வது வீடியோ, நல்லா கவனிங்க. என்னுடைய முதல் வீடியோ கேட்டுட்டு இதை கேட்டிங்கன்னா மிக எளிமையாக புரியும். ஆக இப்போ வந்து ஏன் முகலாய பேரரசர்கள், இஸ்லாமிய பேரரசர்கள் வந்து ஜமீன் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க? உங்கள் மைண்டில் நிறைய ஜமீன் அப்படின்னாலோ, அதாவது எப்படி இருக்கும்னா, சண்டை போடுவாங்க, கத்தி எடுத்துகிட்டு போவாங்க, போரிடுவாங்க, கிடையவே கிடையாது. சுத்தமாக மறந்துருக்கேன். ஏன்னா நில நிர்வாகத்தில் என்ன வேலைனா, ஒரு 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 ஜமீன் அப்படின்றதுக்கு அவங்க சொல்கிற பேர் முஸ்லீமாக இருந்தால் குரோரி, இந்துவாக இருந்தால் சௌத்ரி. அப்போ சௌத்ரிக்கும் குரோரிக்கும் என்ன வேலை அப்படின்னா, அவங்க சண்டை போடுவாங்க கிடையாது, அவங்களுக்கு ஒரே வேலை எல்லா எந்தெந்த கிராமத்துலேயும் முழுசாக வந்து விவசாயம் நடக்கணும். எந்த கிராமத்துலேயும் விவசாயம் நடக்காமல் போகக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக விவசாயம் நடக்கணும். இப்போ ஒரு 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 குரோரி கையிலேயோ ஒரு சௌத்ரி கையிலேயோ 200 கிராமம் இருக்குன்னா 200 கிராமத்துலேயும் வேளாண்மை நடந்தே ஆகணும். அப்போ அதை கவனிக்கிறதுக்கு அவர் நேரடியாக போகணும் இல்லையா? அதனால் அவர் சண்டை கண்டெல்லாம் இல்லை, அவர் சண்டே கிடையாது. ஒன்லி அக்ரிகல்ச்சர் மேனேஜர். இப்போ நாம் நம்ம ஆஃபீஸில் மாவட்ட வேளாண்மைத்துறை அலுவலர்னு ஒரு ஆள் இருக்கார் பாருங்கள், அதே போல் வேளாண்மைத்துறை அலுவலர். அது மட்டும் இல்லாமல் கலால் இந்த வரி வசூல் பண்ணுறார், இது ரெண்டு தான் செய்வார். இப்போ அங்கே எல்லாமே போகுதா விளையுதா அப்படின்னு பார்ப்பார், எல்லா கிராமத்துலேயும் விவசாயம் நடக்குதா அப்படின்ட்டு. இப்போது அந்த கிராமத்தில் விவசாயம் நடக்குதுன்னா, நான் போன வாட்டி சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற குடியானவனுக்கு இடத்த ஒப்படைக்கணும். எந்த இடத்த? அங்கே ஒரு 10 ஏக்கரை ஒப்படைக்கணும். அந்த காலத்தில் 10 ஏக்கர் விட்டுருங்க, காணியில் இருக்கும் கணக்கு. அப்போ ஒப்படைக்கணும். ஒப்படைக்கும் போது அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் எழுதி தருவார். அந்த வேலையை இவர் தான் பார்க்கணும். அப்போது ஒப்படைக்கிறதுல அந்த அந்த அக்ரிமெண்ட் எழுதி தரணும். அதுக்கு பேர் தான் பட்டா முசால்கா. பட்டா முசால்கான்னு முஸ்லீம் சொல்கிற இஸ்லாமில் சொல்கிறாங்க. முச்சலிகை அப்படின்ற இன்றைக்கும் சேலம் பக்கத்தில் நாம் அதை பேசுகிறோம், அக்ரிமெண்ட்டை. ஆக பட்டா முசால்கா கொடுக்கணும். அப்புறம் வந்து அவன் ஒழுங்காக வேலை செய்யலை 3 வருஷத்துலனா அதை மாற்றி வேற ஆளுக்கு விடணும். இன்கேஸ் அவன் வரி ஒழுங்காக விளைஞ்சதுலேருந்து ஒழுங்காக கட்டலைனா அதை ஜப்தி பண்ணணும். இந்த வேலையெல்லாம் ஜமீனுக்கு இருக்குது. ஜப்தி பண்ணுறது, வரி வாங்கிறது, லேண்டை அலாட் பண்ணுறது. இது மட்டும் இல்லை, எந்த கிராமத்தில் எந்த பயிர் போடணும் அதுதான் முக்கியம். நீ போடுற பயிர் கிடையாது, என்ன பயிர் போடணும், தரமான பயிர், குவாலிட்டியான பயிர். மஞ்சள் விளைச்சல் வேணும், கரும்புனா கரும்பு வேணும், வாழைனா வாழை வேணும். அந்த பகுதி என்ன பயிர் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதும் வந்து யார் கையில் இருக்குது? அந்த ஜமீன்னு நாம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த காலத்தில் சொல்கிற குரோரிக்கும் அந் இந்துவில் இருக்கிற சௌத்ரிக்கும் தான். இதுக்கு பேர் ஜீன்ஸு ஏ கமீல் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஜீன்ஸ் பேண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீன்ஸு ஏ கமீல் அப்படின்னா, ஆக எந்த பயிரை நிர்மாணம் பண்ணணும் அப்படின்றது கூட அந்த ஜமீன் இருக்குது. அப்போ இவ்வளோ நிரல் நிர்வாக வேலையை பார்க்குறவர், அதுக்கப்புறம் குடும்பத்துக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே இந்த குடியானவர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குள்ளேயே அண்ணன் தம்பி ஏதாவது நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னா அந்த பஞ்சாயத்தெல்லாம் போகணும். ஆக ஒட்டு மொத்தமாக குடியானவனுக்கு கீழே அடிமையெல்லாம் இருக்கான் பாருங்கள். கிட்மதி பிரஜாஸ் பாயில்காஸ் அவனுக்கு நெல் பிரித்து கொடுக்கணும், கூலி பிரித்து கொடுக்கணும். இது சிக்கல்லாம் வந்தால் இதெல்லாம் பஞ்சாயத்து பண்ணோம், இதெல்லாம் சரி பண்ணணும், அதெல்லாம் பிசு பண்ணணும் அப்படி. அதுக்கப்புறம் அந்த தானியங்கள் விளைச்சல் வரி வருவாயில் வர தானியங்கள் விளைபொருட்கள் எல்லாம் குடோனுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அரசர்கிட்ட சேர்க்கணும், இவர் உபரியை வச்சுக்கணும், அப்புறம் குடியானவனுக்கு பிரிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி சொல்ல வருது, விதைக்கிறதுலேருந்து அதாவது கிராமங்களில் பட்டா அலாட் பண்ணுறதுலேருந்து, பட்டா ரத்து பண்ணுறதுலேருந்து, பட்டா ஜப்தி பண்ணுறதுலேருந்து, வரி வசூல் விளைபொருள் வசூல் பண்ணுறதுலேருந்து, அந்த பொருளை குடோனில் கஜானாவில் சேர்க்கறதுலேருந்து, அதை குடியானவனுக்கு அடிமைக்கு ஊரில் இருக்கிற பட்டையல் பெருந்தினக்காரருக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறதுலேருந்து
இது ஒட்டுமொத்தமாக நில நிர்வாகம் பார்க்க வேண்டியது வந்து இந்த குரோரியோட வேலை. இந்த குரோரிக்கு முழுக்க முழுக்க இதுதான் வேலை, இந்த சவுத்ரிக்கு இதுதான் வேலை. அப்போது இவங்க என்ன நினைக்கிறாரு, இஸ்லாமிய பேரரசர்கள் இப்போது இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு உபரியாக நிலம் கிடச்சிரும், உபரியாக நிறைய பணம் கிடச்சிரும், விளைபொருள் கிடச்சிரும், தேவைக்கு மிஞ்சி கிடச்சிரும். அப்போது அது விரும்புகிறனால அரசர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்ட்டு கையை பிடிச்சவங்க இருந்தேன், காலை பிடிச்சி விட்டவன், எல்லாரையும் குரோரியாகவும் எல்லாரையும் சௌத்ரியாகவும் முகலாய அரசர்கள் ஆக்கிட்டாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே கவனம், ஆயிரம் இடத்துல 1000 குரோரி 1000 சௌத்ரி இருந்த இடத்துல 1500 பேர் இருந்தாங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் நிறைய வரும் இல்லையா அப்படின்றதான்றதுனால. இப்போது ஒரு யாருமே போகாத மலை, எங்கேயுமே எதுவுமே இல்லை, அப்படியே காடு கிடக்கு அப்படின்னா, எப்பா குரோரி எப்பா இல்லாட்டி சௌத்ரி நீ அங்கே போறியா அப்படின்னா உனக்கு புதுசாக தரேன்னா, ஐயா நான் போகிறேன், ஏன்னா மற்றவங்களோட வளமாக வாழ்றதெல்லாம் பார்க்குறான்ல அதனால் நான் போகிறேன்னுவான். அப்போ போகும்போது அங்கே ஒரு 4 கிராமம் 5 கிராமத்தை உருவாக்கலாம், நீ போய் முதல்ல உருவாக்கணும், அதுக்கப்புறம் எல்லாம் யாரெல்லாம் தெரிஞ்சவங்களாம் கூட்டிக்கிட்டு அங்கே போய் ஒரு புதிய கிராமங்களை உருவாக்குறாங்க. அதாவது நகரங்களை உருவாப்பது தொழில் நகரம் இல்லை, அந்த காலத்தில் விவசாய கிராமங்களை உருவாக்குறது தான் வேலையை. இப்படி உருவாக்குனாங்க, அது ஒரு பக்கம் இப்படி அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா, மசூதிகள் இருக்கும் இல்லையா, அப்புறம் ஹிந்து ஆலயங்கள் இருக்க மாதிரி, அதாவது ஹிந்து ஆலயங்கள்னு இல்லை, அந்த காலத்தில் இருக்கிற சைவ வைணவ ஆலயங்கள் தான் பெரும்பாலும் வந்து பிராமணர்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க, சமஸ்கிருத பள்ளிக்கூடம் அற வேத பாடசாலை இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கும் ஏதாவது ஒரு குரோரி போல் இடம் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவார், சரி தர்மம் செய்யணும்னு வந்துடுச்சுன்னா ஏற்கனவே பணம் வந்துக்கிட்டு இருக்குல்ல அதை ஒப்படைக்க மாட்டார். ஒரு பக்கம் கவனிக்காமல் நிலங்கள் கிடக்கும் பாருங்கள். அவங்களோட நோக்கம் நாட்டில் இருக்கிற எல்லா பரப்பும் கம்ப்ளீட்டாக அக்ரியாக மாறணும் அதான். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் அந்த பக்கம் இருக்கிற 1000 ஏக்கரு அந்த பக்கம் இருக்கிற 500 ஏக்கர் 5000 ஏக்கரு நீங்கள் எடுத்துக்கங்க, நான் பாசன வசதி மட்டும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பெரிய ஏரியையோ பெரிய குளத்தையோ வெட்டி பெரிய அளவில் நீரை கொண்டு வந்து நட்டு அந்த பக்கம் நீங்கள் பயிரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னையும், அங்கே போய் ஒரு கோயிலை கட்டி அங்கே ஒரு சதுர்வேதி மங்கலம் ஒரு எப்படி சொல்ல, ஒரு பிராமணர்கள் கூட்டத்தை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான குடியானவர்களை உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான உட்கார வச்சு அங்கே அப்படியே செட்டில் பண்ணி அங்கே ஒரு புதிய கிராமத்தை உருவாக்கிடுவாங்க. அப்போது என்ன நடக்கும்னா, அந்த கிராமம் முழுக்க முழுக்க அந்த கோயிலுக்கும் இதுக்கும் கட்டுப்பட்டு இருக்கும். கோயிலுக்கு இவர்கள் விளைகின்ற ஏற்கனவே இருக்கிற ஜமீனை ஒப்படைக்கலை, அதாவது காலியாக இருக்கிறத அப்படியே ஒப்படைச்சிருவாங்க. அப்போது அதுக்கு பேர் அவங்க சொல்கிறது, இப்போ நாம் அது மானியம் அப்புறம் வந்து இனாமல் அப்படிலாம் இப்போ சொல்லிகிட்ருக்கோம். அப்போது அவங்க சொல்கிறது வந்து அக்பர் ஐனியில் எப்படி இருக்குன்னா, ஐனி அக்பர்னு புத்தகத்தில் மதாத் ஏ மதாஷ் அப்படின்ருக்கு, மதாத் ஏ மதாத் ஏ மதாஷ்ன்றிருக்கு, அதாவது தானமாக கொடுக்கறது. இது ஏன்னா தர்ம காரியங்களுக்கு போகும், இது புண்ணியம், சமஸ்கிருத பாடசாலைக்கு கொடுக்கறது, வேத பாடசாலைக்கு கொடுக்கறது, அப்போ கோயில்களுக்கு பிராமணர்களுக்கு கொடுக்கறது என்றதெல்லாம் மிகப்பெரிய புண்ணியம். அப்போ அந்த புண்ணியங்களை இந்த நிலங்களை கொடுத்துருவோன்ட்டு இஸ்லாமியர்கள் நிறைய நிலங்களை அவர்களுக்கு ஒதுக்கி விட்டாங்க. அதுவும் அதுபோலயே மசூதிகளுக்கும் அவங்க செய்தாங்க. அதுக்கு பேர் வந்து மதாதிய மதாஷின் பேர். அப்போது ஆனால் அங்கே விளையுது பாருங்க, அதில் அரசர் எந்த பங்கும் கேட்டுக்க மாட்டார், அது ஃப்ரீ, நீங்களே வச்சுக்கங்க, ஆனால் அதில் தர்மம் பண்ணுங்க, அந்தனருக்கு தர்மம் பண்ணுறது தான் மிகப்பெரிய புண்ணியம். அப்போது அதனால் அந்தனர்களுக்கே தர்மம் பண்ணுறது அப்படின்னு தர்மம் பண்ணுறதுக்காக விட்டுருவார் அந்த வரியை. இப்போது 1500 கிராம் குரோரி கிட்ட இருந்தோம், 1500 சௌத்ரி கிட்ட இருந்தோம் வந்து வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 இதை வந்து அவங்களுக்கு தர்மமாக பிராமணர்களுக்கு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லையா அப்படின்ட்டு அவர் கொடுத்துட்டார். இதே போல் மசூதியில் ஹாஜி இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கும் மசூதிகளுக்கு ஒரு 50-100 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்படி தான் அது பேர் வந்து இன்றைக்கி நம்ம இன்னாம்ன்றோம், அது பெரிய இன்னாம் ஜமீன் பண்ணுறோம், அது வந்து அதெல்லாம் வந்து மதாதிய மதாஸ். அதுக்கப்புறம் இது சண்டை போடணும்ல, இவங்கெல்லாம் வரி வசூலியே தானே இருக்கிறாங்க, சண்டை போடணும்ல, வேலை படை வீரர் வேணும்ல, நாட்டை காப்பாற்றணும்ல,
அவங்களுக்கு பேர் ஜாகீர்கள் அப்படின்னு பேர். சரி, அவங்களுக்கு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, அவங்க உயிரே கொடுப்பாங்க, செத்துருவாங்க, குடும்பத்தோடு செத்துருவாங்க ராஜாவுக்காக. அதனால் என்ன பண்ணுவார்னா, அவங்க உயிர் இறந்துட்டதுனாலையும் அவர்களுக்கு வந்து இல்லாட்டி நல்லபடியாக வெற்றி பெற்று கொடுக்கறதுனாலையும் அவங்களுக்கும் ஒரு 50 கிராமம் 100 கிராமம் சேர்த்து இப்போ எப்படி தர்ம காரியத்துக்கு கொடுத்தாங்களோ அதே போல் அவங்களுக்கும் கொடுத்து விடுவாங்க. அதுக்கும் அவர் வரி வாங்கிக்க மாட்டார், ஏன்னா சம்பளத்துக்கு பதிலாக அவங்க அந்த நிலத்தில் வர மேல் வருமா. ஏன்னா குடியானவன் ஏற்கனவே கிராமத்து வரலாறு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அடிமை குடியானவன் பட்டையல் பெருந்தனக்காரனுக்கு அப்புறம் வர மேல்வாரி உரிமையை மட்டும் அந்த ஜாகீர் வச்சுக்கணும், அதனால் வந்து அரசருக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. இப்படி ஜாகீர்களுக்கு சம்பளம் கொடுக்கணுன்றதுக்காகவும் பிராமணர்களுக்கு தர்மம் கொடுக்கணுன்றதுக்காகவும் ஹாஜிகளுக்கு தர்மம் கொடுக்கணுன்றதுக்காகவும் தனக்கு நிறைய வருமானம் வரணும், வரி வருமானம் வரணுன்றதுக்காகவும் நாட்டை, அதாவது தகுதியெல்லாம் இருக்கணும்ல, இல்லை நிறைய குரோரிகளை நிறைய சௌத்திரிகளை நிறைய தர்ம ஸ்தாபனங்களை ஜாகீர்களுக்கு என எல்லாத்தையும் வந்து எல்லா ஃபர்கானாக்களையும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரு 200 கிராமம் 300 கிராமம் அப்படின்னு ஒதுக்கி கிராமமே இல்லாத பெருங்காடுகளை இடத்துல கிராமங்களையும் உருவாக்கி நில பெரிய பெரியதாக பிரித்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து அதை நாம் 300 வருஷம் கழித்து அதெல்லாம் ஜமீனுன்றோம். ஆக ஜமீனுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பேர் இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நேரம் ஆயிடுச்சு, மீதியை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நிலம் உங்கள் எதிர்காலம், இது நான் எழுதிய புத்தகம். இதில் நில வரலாறு பேசலை, சொத்து வைத்திருப்போர், சொத்து சிக்கலில் இருப்போர், சொத்து வாங்குவோர் அனைவருக்கும் தேவையான புத்தகம். நண்பர்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி எனக்கு அன்பையும் ஆதரவையும் கொடுக்குமாறு வேண்டுகின்றேன். இதே புத்தகம் இபுக்கா கிண்டில் எடிஷனில், இபுக்கு பேப்பர் பேக் கிடையாது, வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் டவுன்லோட் செய்து எனக்கு உங்களுடைய பாராட்டுகளையும் ஆதரவையும் கொடுக்குமாறு வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.